ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல 70வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக கமல் சார் அடிக்கடி மைக்கை கலட்டி வைக்கிறதுக்காக அர்ச்சனாவை ரோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மைக்கை கலட்டி வைக்கிறது பற்றி கமல் சார் கேட்கும்போது அர்ச்சனா தனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அர்ச்சனா எந்தெந்த இடத்துல மைக்கை கலட்டி வச்சாங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொல்லும்போது ஷாக்காகி தலை பிடிச்சிட்டு அர்ச்சனா உட்காந்துக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரமோவில் புதிய மனிதா டாஸ்கில் ரெண்டு டீம் இருந்துச்சு. ஒன்று பாலாஜியோட டீம், இன்னொன்று அர்ச்சனாவுடைய டீம். ரெண்டு டீமையும் டாஸ்கப்போ இருந்த மாதிரியே தனித்தனியாக ரெண்டு டீமாக பிரித்து உட்கார சொல்கிறாரு கமல் சார். அடுத்து பாலாஜி கிட்ட கமல் சார் கேள்வி கேட்குறாரு. பாலாஜி, உங்கள் டீமில் இருந்துட்டு யாராவது எதிரணிக்கு சாதகமாக கேம் விளையாண்ட மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததா அப்படின்னு கமல் சார் கேட்க, ரியோ சரியாக ஒத்துழைக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாலாஜி சொல்ல, ரியோ ஒரு பக்கம் முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து நிசாக்காவும் ஒத்துழைக்கல அப்படிங்கிற மாதிரி பாலாஜி சொல்கிறாரு. அடுத்து ஆறு கிட்ட இதே போல கேள்வியை கமல் சார் கேட்கும்போது, ரியோ சொன்னாரு அர்ச்சனாக்காவை எனக்கு ஹர்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு ஆரி சொல்கிறாரு. அர்ச்சனாவுக்கு பிடிக்காத விஷயங்களை ரியோ விளையாட வேண்டாம்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கமல் சார் ரியோ கிட்ட கேட்க, ரியோ சொன்ன விளக்கத்தை இந்த ப்ரொமோவில் காட்டலை. அடுத்து ரியோ கிட்ட கமல் சார் கேட்குறாரு, கேப்ரலா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, அதாவது கார்டன் ஏரியாவில் தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க, அவங்க உங்களோட டீம் கிடையாதே அப்படின்னு கமல் சார் கேட்குறாரு. ஸோ தெரிஞ்சே தான் கமல் சார் ரியோ கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ நேற்றும் சரி இன்னைக்கு எபிசோட்லேயும் சரி லவ் பெட்டில் இருந்த கேங்கை போட்டு செம்மையாக செஞ்சுருக்காரு கமல் சார். ரமேஷ், கேப்ரிலா, அர்ச்சனா, நிசா, ரியோ, சோம்சேகர் அப்படின்னு மொத்த டீமுக்கும் இது மோசமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். இனி வர வாரங்களில் லவ் பெட் கேங்கிலிருந்து சில சண்டைகளையும் ஆர்குமெண்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு நடிப்புக்காவது சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்.